எந்த காரணமும் இல்லாமல் காட்டுவதற்கு பெயர்தான் அன்பு என்று என்பது உண்மையானால், திருமணம் செய்ய போகும் போது வருபவர் இப்படி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது சரியா தவறா? இப்ப அது தவறுன்னா அப்ப கண்ணை மூடிட்டு யாரையாவது ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம அன்பு காட்டிட்டு இருக்கவா என்பதிலே ஒரு குழப்பம். இதற்கான இதுதான் இன்றைக்கான கேள்வி. ஓகே, நீங்களே அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க. ரெண்டு விதமான பதில்கள் வந்திருந்தன. ஃபர்ஸ்ட் பதில், எல்லாரும் காமனாக ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. நாம் என்னதான் சூஸ் பண்ணாலும் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். இதெல்லாமே நினச்சி சூஸ் பண்ணியிருக்கலாம், பட் பின்னாடி கெட்டவனா இருக்கலாம், அல்லது நீ கெட்டவன் அப்படின்னு நினைச்சு பயந்துக்கிட்டே இருந்திருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்லவங்களா வந்ததுக்கப்புறம் மாறி இருக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட் அப்படிங்கிறத எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சு தான் வச்சுருக்கேங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட், இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னா, கண்ணை மூடிட்டு கூட பண்ணலாமே. ஏன்னா ஞானத்தின் ஒரு கண் கொண்டு நாம் பார்க்கும்போது, கொடுப்பது தான் அன்பு என்ற நிலையிலிருந்து பார்க்கும்போது, என் சுகம், என் ஆனந்தம் என் கையில் என்ற முழுமையான தெளிவில் இருந்து பார்க்கும்போது, கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட்ல, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட்டோட நான் ஒரு இடத்துக்கு போறதே அவர்களை நிறைப்ப, பொங்கி வழியும் எனது அன்பையும் ஆனந்தத்தையும் இன்னொருவருக்கு கொடுக்க, என்னை போல் அவரையும் மகிழ்வாக வைத்துக் கொள்ள என்ற ஒரு முனைப்பிலே செல்வதற்கு பேர் தான் அன்பு இல்லையா? பிச்சை எடுக்க போனாதானே நமக்கு வந்து பிச்சை போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கணும். ஸோ தேர்ஃபோர் நம்ம முழுமையாக நிறைந்திருந்தா நமக்கு பிரச்சனையே வராது. ஒன்று, ரெண்டாவது, போன இடத்துல அவங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை இம்சப்படுத்துவாங்க. அவங்க என்னென்ன இம்சப்படுத்துறது? ஐ நோ தேட் ஐ தி ஒன்லி மேன் ஹூ இஸ் எனிமி ஃபார் மீ. என்னை நான் இம்சைப்படுத்தினால் மட்டுமே நான் இம்சைக்காதாவே. ஆயிரம் பேர் என்னை இம்சப்படுத்தும் போதும் கூட அதனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தானே உண்டு. அதனை எப்படி எடுத்துக்கிறேனோ அதுதானே எனக்கு கணக்கு. அதை அன்பின் வெளிப்பாடாக நான் பார்க்கலாம். அவங்க கிட்டலாம் என்ன வேணா பண்ணலாம், பட் அவங்க வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆனந்தமாக என்னால் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறப்போ, இட் இஸ் நீட்லெஸ் டு பாதர் அபவுட் தி அதர் சைட் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இன்னொருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, ஞானம் அனைத்தும் நான், இங்கே என்னை தவிர எதுவுமே கிடையாது, அங்கே இருப்பது எந்த கேரக்டராக இருந்தாலும் அது நான் தானே, நம்பர் ஒன்று. நம்பர் டூ, என்னன்னா ஏன் இப்படி விதவிதமான கேரக்டர்களாக இந்த உலகத்தில் வலம் வருகின்றேன் என்று தெரியுமா? எனது அன்பை விதவிதமாக என்னோடு எக்ஸ்பிரஸ் செய்து மகிழ்வதற்காக நான் வருகின்றேன். அப்புறம் என்ன, வந்தவன் நல்லவனாக இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் ரசிக்க போகிறேன், கெட்ட வேஷத்தில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் ரசிக்க போகிறேன். வேஷம் நல்லதோ கெட்டதோ இரண்டும் அன்பின் வெளிப்பாடு என்று முழுமையாக உணர்ந்த பிறகு, அங்கே வருவது நல்ல வேஷமா கெட்ட வேஷமா என்று ஆராய வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கின்றது? ஸோ தேர்ஃபோர் ஐ டோன்ட் பாதர், ஐ ஹாவ் டு திங்க் அபவுட் மை செல்ஃப் ஒன்லி. என்னை பற்றி மட்டும்தான் நான் சிந்திக்கணும் அப்படின்னா, நான் அனைத்தும் நான் என்ற அற்புத புரிதலில் இருக்கின்றேனா? இண்டிபெண்டாக இருக்கேனா? சச்சிதானந்தத்தில் இருக்கின்றேனா? சுயானந்தத்தில் இருக்கின்றேனா? என்னுடைய மகிழ்ச்சி என்னில் இருக்கின்றது என்ற முழுமையான தெளிவில் இருக்கின்றேனா? இவ்வுலகில் எந்த சக்தியும் என்னை அச்சுறுத்த முடியாது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், அதாவது அது என்னது, உலகமே எதிர்த்து வந்த போதிலும், என்ன வார்த்தை, ஜகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், துச்சம் என்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், I'm not going to bother at any cost அப்படிங்கிற நச்சை கொண்டு வந்து நண்பனையை ஊற்றும் போதிலும், ஒருவேளை என்ன வந்து முழுசாக நம்ப வச்சு ஏமாத்தினாலும், ஐ நெவர் பாதர் அண்டர் எனி சிச்சுவேஷன் என்ற முழுமையான தெளிவு என்னிடத்தில் இருக்கும் போது, எங்கே போய் என்னத்தை செலக்ட் பண்ணுறது? ஒன்றும் செலக்ட் பண்ண வேணாம். இன்ஃபேக்ட் ஒருத்தன் கேட்டவனாக கூட இருக்கட்டுமே, அவன் கேட்டவன்னு தெரிஞ்சே கூட நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, எனது அன்பு ஒருவேளை அவனை மாற்றி அவனை நல்லவனாக மாற்றும் என்றா, அவனுக்கு பிடிச்சிருந்தான்னு சேர்த்து வச்சுக்கோங்க. சரியா, நான் போயிட்டு தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அவன் ரொம்ப கெட்டவன், ஆனால் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், அவனோட கேரக்டரு இன்னைக்கு ஒரு அந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன். சரி, எனவே இப்போது இந்த என்னுடைய பிரின்சிபிள் வைஸே அபவுட் டைமில் இருக்காமல், சரியா, அவன் கூட அவனும் கூட ஓகே, எல்லாம் என்னுடைய பிரதிபலிப்பு பிம்பம் தானே, ஆசைப்படுறான், பரவாயில்ல கட்டிப்போம், ஒருவேளை அவன் மாறலாம் என்று கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணா என்ன தப்பு என்ற ஒரு விஷயத்தை அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டேங்க. ஓகேவா, இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று தானே கண்ணன் சொன்னான். ஏப்பா விளையாடு, வந்துட்டு உன்னுடைய கேமை நீ ஆடணும் இல்லை, நீ ஆடு, நீ தோக்குற ஜெயிக்கிறன்றது செகண்டரி, நீ தெளிவாக உன்னுடைய கேம் ஆடணுமா இல்லையா? ஸோ தேர்ஃபோர் நீ கணக்கில் எடுத்து சூஸ் பண்ணு.
இப்ப என்னென்ன கணக்கில் எடுக்கணும், நீ போகின்ற பாதைக்கு உனக்கு இடையூறாக அது இல்லாமல் இருக்கின்றதா என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீ விளையாடு. இப்போ நீ விளையாடும் போது ஜெயிக்கணும்னு நினைச்சுதாங்க விளையாடணும், அப்போ தானே விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும். தோக்கணும்னு நினைச்சிட்டு விளையாடிட்டு இருப்பீங்க. அப்போ ஜெயிக்கணும், அப்போ ஜெயிக்கணும்னா அப்போ நான் வந்து என்னுடைய கொள்கைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்களை நான் சேர்த்துக்கிட்டேன்னா நான் கேமில் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையை நம்ம விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது சிந்திப்பதில் தவறில்லையே. ஸோ விளையாட்டு அஃப்கோர்ஸ் வெற்றி தோல்வி என் கையில் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் கண்ணை மூடிட்டா விளையாட முடியும், கண்ணை திறந்துட்டு தான் விளையாடணும், அதில் ஒன்றும் தவறும் இல்லை என்ற அந்த அற்புதமான பாயிண்டை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியது இருக்கு. அதுவும் அழகாக என்ன சொன்னா அப்படின்னா, என் கொள்கைக்கு விரோதம் இல்லாமல் இருப்பார்களான்றதை என்ஷூர் பண்ணிக்க வேண்டியது அவசியம் இல்லையா. என்ன கண்ணை கட்டிட்டு காட்டிலேயே போடுறதுக்கு நம்ம என்ன முட்டாளா? கண்ணை திறந்துருக்கு, கண்ணை புத்தியை கொடுத்துருக்கான், அறிவை கொடுத்துருக்கான், எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் அப்படின்னா விளையாடுறதுக்கு உண்டான சாமர்த்தியத்தையும் கொடுத்துருக்கான்னா ஸ்கில்லை யூஸ் பண்ணி விளையாடுறா. அப்கோர்ஸ் என்னதான் என் ஸ்கில்லை யூஸ் பண்ணி விளையாண்டாலும் வெற்றி தோல்வி என் கையில் இல்லைன்னு அந்த புரிதலோடு விளையாடினது என்ன தப்பு? வெற்றி தோல்வி நம்ம கையில் இல்லை இல்லை, அதனால எப்படி வேணால் விளையாடுறேன், சந்தோஷம் என் கையில் தானே இருக்குது, அதனால் நான் எப்படி வேணால் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கூட அதுலேருந்து ஒரு ஈகோ இருக்கிற மாதிரி தெரியுதோ. இது இல்லைன்னா அது விளையாண்டு தான், ஒருவேளை அதுலேயும் ஈகோ வந்துடக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா உங்கள் ரோலில் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். என்ன ஃபீலிங்கில் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த முதல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அந்த முதல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தெளிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங்கு போனீங்கன்னா தப்பு இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு செகண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனால் அது டேஞ்சர் நிறையவே இருக்குது, கண்டிப்பாக மாட்டிப்போம். The first understanding is the primary achievement, primary goal in your life. The secondary understanding, the secondary நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வரன் தேடுறது, கர்ம யோகம் பண்ணுறது, அது நீங்கள் ப்ரைமரியில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா தன்னில் தான் நிறைந்து பேரானந்தத்தில் திளைத்து கொண்டுன்னு நீங்கள் சொன்ன அந்த ப்ரைமரி கோலில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் கர்மயோகாவும் போங்க. இப்போ கர்மயோகாவில் உங்கள் பிரின்சிபலுக்கு விரோதம் இல்லாமல் ஆட்களாகவே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பட் இன்கேஸ் ஃபெயில் ஆனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது, பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி அச்சீவ்ட் தி ப்ரைமரி கோல் ஆஃப் யுவர் லைஃப். செகண்டரி கோல் இஸ் நாட் அட் ஆல் மேட்டர் ஃபார் யூ, ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் ஃபன், ஃபார் தி சேக் ஆஃப் ப்ளே யூ ஆர் டூயிங் சம்திங் அப்படிங்கிறதுனால நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இது உங்களை எந்த அளவுக்கும் எல்லளவுக்கும் கூட பாதிப்பில்லாததாக வைத்திருக்கும் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா. இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட்டும் நீங்கள் சொன்னீங்க, அந்த கர்மயோகத்துக்கு ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு 2-3 இயர்ஸ் நாங்கள் என் ஃப்ரெண்டாக பழகும்போது யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தேட் உங்கள் கொள்கைக்கு ஒத்து வருவாங்களா என்று பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வைஸ் மேன் திங்கிங்னு வச்சுக்கோங்களேன். கொள்கைக்கு விரோதம் இல்லாமல் இருக்கிறார்களா, கூட இருந்து உங்கள் கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணுவார்களா, இது என்னதான் இருந்தாலும் கடைசியில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து நம்ம கையில் இல்லை. சரி, இந்த மாதிரி திங்க் பண்ணி பண்ணிங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் சக்ஸஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம், பட் 100% சக்ஸஸ்க்கு எதுவுமே கேரண்டி இல்லை. ஸோ அது ப்ரைமரி கோல் நம்ம முழுமையான புரிதலோடு நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சராகவும் வைக்கிறேன். புதுசாக ஒன்றும் இல்லை. பட் அட் தி சேம் டைம் என்ன எக்ஸ்ட்ராவாக சொல்லணும் அப்படின்னா, நீ ஒரு க்வெஸ்சனை கேட்கலாம், அப்பா என் கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறவங்க ஒருத்தன் வந்து என்னை கட்டிக்கிறேன்னு சொன்னான்னா நான் வந்து அப்போ போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைமரி கோலில் 100 தெளிவாக இருக்கிறவங்க போகலாம், பட் டிக்ளேர் பண்ணிவிட்டு போகலாம். என்ன டிக்ளேர் பண்ணிவிட்டு, ஏ உன் பிரின்சிபிள் அது, பட் திஸ் இஸ் மை பிரின்சிபிள், நான் வந்ததுக்கப்புறம் கடைசியில் நீயும் கஷ்டப்பட்டுறக்கூடாது, ஐ வில் நாட் பாதர் பிகாஸ் நீ என்ன பிரின்சிபிள் இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது, பட் ஐ டோன்ட் அபவுட் யூ, ஸோ திஸ் இஸ் தி மை வே அப்படிங்கிற ஒரு சொல்லிட்டு, ஆனால் நீ 100% ஆப்போசிட் வேலை போகிற, பட் இந்த வேலை போகிறத நீ எந்த வேலை போனாலும் நான் டைஜஸ்ட் பண்ணுவேன், இந்த வேலை நான் போகிறத நீ டைஜஸ்ட் பண்ணுவியா அப்படிங்கிற ஒரு இன்ஷூர் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கிட்டு அங்கே கூட நீங்கள் தாராளமாக அன்பு காட்ட போகலாம். இட் இஸ் நாட் தேட் நீங்கள் கர்மயோகம் சொல்லிட்டாங்க நம்ம பிரின்சிபிள் படி வயலேட் பண்ணாமல் நம்ம பிரின்சிபிளுக்கு எதிராக இருக்கிறவங்க கூட போகக்கூடாது, எதிராக இல்லாதவங்க கூட தான், சாரி நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்க தான், நம்ம பிரின்சிபிளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சேரணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஓகே தான், பட் அப்படித்தான் ஒரு கூட கட்டாயம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஃபார் தேட் த ப்ரைமரி கோல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் நீங்கள் ஃபுல்ஃபில்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செகண்டரியில் எப்படி ஆடினாலும் எங்கே ஆடினாலும் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும், பட் தட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலும் கூட. ஸோ சிம்பிளாக ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அனைத்தும் நானே, இது வெறும் மாயை. நீங்கள் கனவு ஒரு விஷயம், கனவில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுத்தமாக பயப்பட போகிறது இல்லையோ, என்ன நடந்தாலும் பயப்பட போகிறது இல்லையோ, அது வெறும் மாயை என்ற புரிதல் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோ அந்த அளவிற்கு இந்த உலகம் வெறும் மாயை தான், இது உண்மை அல்ல, இங்கே எது நடந்தாலும் அது
எதுவுமே என்னை பாதிக்க போவதில்லை. இன்ஃபேக்ட் அது எல்லாமே நான் தான் சும்மா நாச்சுக்கும் ஃபன்னுக்காக என்னோட எல்லாம் போய் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுங்க ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். ஸோ அந்த அளவுக்கு மாயா தெளிவு இருந்துக்கிட்டு நீங்கள் கர்மயோகத்தை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணுங்கள், நல்லா பார்த்து பார்த்து கூட சூஸ் பண்ணுங்கள். அது சும்மா ஃபன்னுக்காக தானே நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது என்பது எனது பதில்.